ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கடல் பாசி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து குளிர்ச்சியான பொருளை கண்டு அல்சர் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்கள் சும்மா செஞ்சு கொடுத்தா வந்து குழந்தைங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நம்ம வந்து சூடு பண்ணி அதாவது கொதிக்க வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து அந்த ஜெல்லி ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாலில் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து ஒரு கப்பு ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா கரைச்சி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு இனிப்பு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ சுகர் வந்து கரைஞ்சி நமக்கு தண்ணி வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த அகர்கர், அதாவது இந்த கடல் பாசி இருக்க பார்த்திங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வந்து கரைஞ்சிடணும். கரைஞ்சி நல்லா தண்ணி ஆயிடணும். கொஞ்சம் திட்டி திட்டாக நிற்க பார்க்கும், அதெல்லாம் இருக்கவே கூடாது. நல்லா வந்து அந்த கடல் பாசி இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா வந்து கரைஞ்சிடணும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு இது கூட இல்லை, எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ நான் அதை வந்து இந்த பிளேட்டில் ஊற்றி ஆற வைக்க போகிறேன். இந்த கடற்பாசி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரெண்டாக நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு ஃபுட் கலரும் அதில் ஒரு ஃபுட் கலரும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் இதை வந்து ரெண்டு இதுலேயும் ஊற்றி நல்லா ஆற வைக்க போகிறேன். இதில் வந்து நான் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். ஃபுட் கலர் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு அண்ட் க்ரீன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆற வச்சிடலாம். அந்த கடற்பாசியை வந்து நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பால் 2 கப் ஊற்றி அதை வந்து நல்லா சூடு பண்ணிக்க போகிறேன். இப்போ பால்லையுமே நம்ம வந்து வேணுங்கிற அளவு வந்து சுகர் சேர்த்துக்கணும். சுகர் வந்துட்டு நான் வேணுங்கிற அளவு சேர்த்துருக்கேன். அதுலேயும் வேறு சேர்த்துருக்கோம், இதுலேயும் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா கரைச்சி இதையும் நல்லா வந்து கொதிக்க விட்டுருலாம். இப்போ பால் வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம வந்து கடற்பாசி சேர்த்துடலாம். சேர்த்து இதுவும் வந்து நல்லா கரைஞ்சிடணும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துமே நல்லா வந்து ஜெல்லி வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப பெரிய பீசஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க. நமக்கு அழகாக வந்து ஜெல்லி அந்த ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஜெல்லியை வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம பாலை வந்து அகரகர் சேர்த்து நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த பாலை வந்து நான் அதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அந்த பவுலில் வந்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அடுத்து வந்து நம்ம இந்த ஜெல்லியை ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இப்போ வந்து அந்த பவுலில் உள்ளதை ஆற வச்சு இப்போ நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம வந்து ஜெல்லி ரெடி ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து பிளேட்டில் வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டேன். நமக்கு வந்து அழகாக வந்து கேக்காக வந்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குது. பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து அல்சர் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இஃப்தாருக்கு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.